ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் தோஸ்து சேனல். நாங்கள் தான் உங்கள் தோஸ்துங்க. இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் டெஸ்க்டாப், லேப்டாப் இல்லை மொபைல் ஃபோன்ஸ் இதில் இருக்க கீபோர்டை யூஸ் பண்ணியிருப்போம். அதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த கீபோர்டில் இருக்க கீஸ்லாம் எதுக்காக இந்த மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தா நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் எதுவும் இந்த மாதிரி கீபோர்டை ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணுற கீவேர்ட்ஸை ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமாக இருக்காது, ஈஸியாக முடிச்சிருக்கலாமே, நமக்கும் டைப் பண்ணி ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த கீபோர்டை பார்க்கும்போது ஒரு ஒரு லெட்டரும் எங்கே இருக்குன்னு நம்ம உட்காந்து தேடுறதுக்கே வந்து நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த டவுட் வந்திருக்கும். இந்த டவுட்டுக்கான ரீசனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நாம் யூஸ் பண்ணுற கீபோர்டோட நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் யூஸ் பண்ணுற கீபோர்டோட நேம் குவார்ட்டி. குவார்ட்டினா ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா QWERTY அப்படின்னு சொல்லி ஒரு 6 லெட்டர்ஸை சேர்த்து தான் அவங்க குவார்ட்டி கீபோர்டு அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுன்னா கிறிஸ்டோஃபர் லேத்தம் ஷோலஸ். ஸோ வந்து அவர் யார் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டர். எதுக்காக இது மாதிரி ஒரு கீபோர்டை ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி, கீஸ்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி ஒரு கீபோர்டை இன்வென்ட் பண்ணியிருக்காரு? நார்மலாக ABCDல இன்வென்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டை வந்து ஒரு டைப்ரைட்டிங் மிஷினில் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா நார்மல் ABCD கீபோர்டில் தான் அவங்க வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ரேண்டமாலாம் இல்லை, நார்மலாக ABCDல தான் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வந்து அந்த கீஸ்லாம் அரேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த டைப்ரைட்டிங் மிஷினில் டைப் பண்ணும்போது கீஸ்லாம் ஈஸியாக ஜாம் ஆகிடும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து ஒரு வேர்டை வந்து அவங்க டைப் பண்ணோம் அப்படின்னா STங்கிறது பக்கத்து பக்கத்து அல்ஃபபெட்டில் இருந்து வருது. ஸோ பக்கத்து பக்கத்து அல்ஃபபெட்டில் இருக்க, அதாவது அடுத்தடுத்து கீயை டக்குன்னு டைப் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கீஸ்லாம் ஈஸியாக ஜாம் ஆகிடுது. அந்த பீரியடில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளமை அவங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த குவார்ட்டி, அதாவது குவார்ட்டி அப்படின்னா இந்த கீஸ் எல்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி ஒரு கீபோர்டை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க குவார்ட்டினும் நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இன்வென்ட் பண்ணி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்டோஃபர் வந்து இந்த கீபோர்டை வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா ரிமிங்டன். ஸோ அவங்க யாருன்னா ஒரு மேனுஃபேக்சரர் கம்பெனி. அவங்க இந்த கீபோர்டை வாங்கிட்டு அதில் நிறைய சேஞ்சஸ் எல்லாமே அவங்க செய்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸ்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் அவங்க வந்து அதில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு கீபோர்டு வந்து தயாரிக்கிறாங்க. யாருன்னா இது வந்து இன்னொருத்தர், அவரோட நேம் என்ன அப்படின்னா டாக்டர் ஆகஸ்ட் ஓரக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கீபோர்ட் இன்வென்ட் பண்ணுறாரு. அந்த கீபோர்டு நேம் பார்த்தீங்கன்னா ஓரக் கீபோர்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரேண்டமாக கீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான், பட் குவார்ட்டிலேருந்து கிடையாது. குவார்ட்டிக்கும் ஓரக் கீபோர்ட்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் ரெண்டுமே வந்து ரேண்டமாக தான் கீவேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்காக வந்து அவர் அதை தயாரித்தார் அப்படின்னா, ஒரு கீஸ்லேருந்து இன்னொரு கீஸ்க்கு போகிற டைமை ரெடியூஸ் பண்ணி இன்னும் குவார்ட்டியை விட ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக டைம் ரெடியூசிங்காக வந்து ஒரு கீபோர்டை இன்வென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்து அவர் அந்த கீபோர்டை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. பட் இந்த ரெண்டு கீபோர்டுமே இன்வென்ட் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது எதனால இந்த குவார்ட்டி கீபோர்டு மட்டும் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு, எல்லாருமே இப்போ இருக்கிற சிஸ்டம் லேப்டாப் எல்லாத்துலேயுமே எதனால வந்து அந்த கீபோர்டை தான் நம்ம பேஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 1878 இந்த கீபோர்டு வந்து குவார்ட்டி கீபோர்டு வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. எப்படி அப்படின்னா, அந்த ரிமிங்டங்கிற கம்பெனி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணி போத் அப்பர் அண்ட் லோயர் கேஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி. அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க ஷிஃப்ட் கீயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாகவே ஷிஃப்ட் இருக்கும், இது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் அந்த பீரியடில் அப்போ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் வந்து ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி டைப் பண்ண முடியுங்கிற அப்டேட் வந்து அவங்க தான் முதல்ல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட்னால அந்த குவார்ட்டி கீபோர்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் நாம் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோன்ஸாக, லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாத்துலேயுமே இந்த குவார்ட்டி மெத்தட் பேஸாக வச்சு தான் வந்து கீபோர்ட்ஸை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. இதுதான் எக்ஸாக்ட் ரீசன், இதுதான் வந்து அந்த கீஸ் வந்து ஜாம் ஆனதுனால காரணத்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கீஸ் எல்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி ஒரு கீபோர்டில் வந்து நாம் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கீபோர்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.